அடுத்து விரைவு செய்திகள். தாம்பரம் விமானப்படை தளத்தின் ஏர் கமாண்டிங் அதிகாரியாக ரதீஷ்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தற்போதைய ஏர் கமாண்டிங் அதிகாரி விபுல் சிங் ரதீஷ்குமாரிடம் பொறுப்பினை ஒப்படைத்தார். ஏர் கமாண்டிங் ரதீஷ்குமார் இதுவரை சுக்கோய் 30, மிக் 21, கிரண் மற்றும் HPD ரக விமானங்களில் சுமார் 5000 மணி நேரம் பறந்தவர். விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி பள்ளியில் இவர் கமாண்டிங் அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார். வாயுசேனா உள்ளிட்ட பதக்கங்களை இவர் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுதில்லியில் அரசு பள்ளிகளுக்கு வரும் ஜனவரி 2 முதல் 12 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமாநிலங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது. புதுதில்லியில் பனிமூட்டம் அதிகரித்திருப்பதால் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பனிமூட்டம் காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த மாதம் இறுதி வரை 10 முதல் 3 வரை பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானிலும் வரும் 25 முதல் ஜனவரி 5 வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் 5வது பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாளான டிசம்பர் 23 ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இந்த நாளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் முன்னாள் பிரதமர் சரண் சிங். அவருடைய ஆட்சியில் தான் வேளாண் பொருட்களின் விற்பனைக்கான வேளாண் விளைபொருள் சந்தை மசோதாவை அறிமுகப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் சார்பில் புதிய வகையிலான இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியின் இந்தியா கேட் பகுதியில் டான்ஸ் டு டி கார்பனைஸ் என்ற தலைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நடனத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின்சார வாகனங்களை இயக்குவதற்கு பயன்படுத்தலாம் என்பது பற்றி செயல் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சக அதிகாரிகள், மின்சார வாகன உற்பத்தியாளர்கள் மற்றும் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள்.